அடுத்து நீங்க பார்க்க போற வீடியோ ஒரு காரோட டேஷ் கேம்ல ரெக்கார்ட் ஆனது. இதுல ஆபீஸ முடிச்சிட்டு நைட் டைம்ல வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கிற ஒருத்தர் நடு ரோட்ல கருப்பு துணி பொத்துன ஒரு ஸ்ட்ரேஞ்சான உருவம் நிக்கிறத பாக்குறாரு. ரொம்ப நேரமா ஹான் அடிச்சோம். அந்த உருவம் ரோட்டை விட்டு விலகாததால கடுப்பாகிற அவரு காரை விட்டு இறங்கி அந்த உருவத்து மேல பொத்தி இருந்த கருப்பு துணியை பிடிச்சி இழுக்க அதுக்குள்ள இருந்த அமானுஷ்யமான விஷயம் மறைஞ்சு போய் அந்த துணி மட்டும் கீழே விழுகிறத பார்த்து அரண்டு போறாரு. இந்த வீடியோல ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அவங்க தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேர்ல ஒரு பொண்ணு கார்லயே வெயிட் பண்றதா சொல்லவே அவங்கள அங்கேயே விட்டுட்டு இன்னொரு பொண்ணு மட்டும் ஃப்ரெண்ட பாக்க போறாங்க. அப்போ கார்ல வெயிட் பண்ண அந்த பொண்ணுக்கு இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க போன்ல டிக்டாக் வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்க திடீர்னு காரை சுத்தியும் அமானுஷ்யமான சவுண்ட்ஸ் கேக்குது. அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாக்க ட்ரை பண்ணப்போ காருக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு கருப்பு கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் வேகமா கிராஸ் பண்ணி போறத பார்த்து அரண்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஃப்ரெண்ட் காருக்கு திரும்பி வர அவங்க கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி உடனே வீட்டுக்கு போலாம்னு சொல்ல அப்பதான் இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்தது. Pokoknya aku mau pulang sekarang. Kita pulang dulu aja, kita pulang aja, please. Okay, kita pulang dulu aja. Iya, iya, iya. Kita pulang dulu, harus pamit dulu. Apa lagi? Sama dia. பாகிஸ்தானை சேர்ந்த ஓகே ராஸ்கைங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு சின்ன குழந்தையோட ஆன்மா இருக்கிறதா சொல்லப்படுற ஒரு அபேண்டன் ஸ்கூலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல போறாங்க. ஜப் ஏக் சீஸ் கிளியர் ஹோ கியா தோ பஸ் கதம் கிளியர். அவங்க அந்த பில்டிங்ல ரொம்ப நேரமா டைம் ஸ்பென்ட் பண்ணியும் ஒரு சில அமானுஷ்யமான சம்பவங்கள் தவிர பெருசா எந்த ஒரு விஷயமும் கேப்சர் ஆகாததால அந்த பில்டிங்க பார்த்த மாதிரி ஒரு நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. மறுநாள் காலையில அந்த கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ செக் பண்ணப்போ அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அந்த வீடியோல தெரிஞ்ச சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவங்க உடனே அந்த பில்டிங்க்கு போய் திரும்பவும் ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. الله اكبر استغفر الله الله اكبر ترى رين استغفر الله
அங்க இருக்கிற விண்டோல தெரிஞ்ச சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. இந்தியாவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு வீட்டோட ஹாலில் செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் 2.5 seconds டைம் லைன்ல ஒரு அமானுஷ்யமான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. அந்த வீட்டோட பெட்ரூம்ல இருந்து ஹாலுக்கு பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போறது கிளியரா கேப்சர் ஆயிருந்தது. இந்த வீடியோல கேப்சர் ஆயிருக்கிற அமானுஷ்யமான உருவத்தை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்காவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல அடர்ந்த காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல குடியிருக்கிற ஒருத்தர் திடீர்னு தன்னோட பண்ணையில இருந்து ஆடு மாடுன்னு ஒவ்வொன்னா காணாம போகிறத கவனிக்கிறாரு. காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அனிமல் தான் வந்து ஆடு கோழிய தூக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிற அவரு அது என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு. அங்கே அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் தூரமா நின்னு அவரையே பாத்துக்கிட்டு இருந்தது. அது என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவில் நடந்த இந்த இன்சிடென்ட்ல அடர்ந்த காட்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல குடியிருக்கிற ஒருத்தர் திடீர்னு தன்னோட பண்ணையில இருந்து ஆடு மாடுன்னு ஒவ்வொன்னா காணாம போகிறத கவனிக்கிறாரு. காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அனிமல் தான் வந்து ஆடு கோழிய தூக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிற அவரு அது என்னன்னு செக் பண்றதுக்காக ஒரு நாள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு. அங்கே அவர் பார்த்த விஷயம் அவரை அதிர்ச்சியில உறைஞ்சு போக வச்சது. ஒளிர்ந்த கண்களோட இருக்கிற ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் தூரமா நின்னு அவரையே பாத்துக்கிட்டு இருந்தது. அது என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவரு சொல்லியிருந்தாரு. அரேபியன் யூடியூபரான ஈஹாப் காஸ்மியா ரீசெண்டா பல நூறு வருஷங்கள் பழமையான ஒரு சின்ன குழந்தையோட உருவத்துல ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படுற ஒரு பயங்கரமான வீட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. அந்த பில்டிங்குள்ள ஒவ்வொரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல தூரத்துல ஒரு அமானுஷ்யமான உருவம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் தெரிஞ்சு மறையுது. அதை கவனிக்காத அவரு தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அங்கே இருக்கிற ஒரு ஸ்டேர் கேஸ் பக்கத்துல ஒரு சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான முகம் எட்டி பாக்குறத பார்த்து அரண்டு போறாரு. உடனே அவர் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்கே யாருமே இல்ல. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த பிக்சர்ல 6th ரோல இருக்கிற இந்த நம்பர் 9 மட்டும் ஒரே ஒரு தடவை தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான்.
உங்களுக்கான இந்த வார டாஸ்க். அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் மத்ததுல இருந்து வித்தியாசமா இருக்கு. அது எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.